எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கான ப்ரோமோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் இதில் கமல் சார் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்காருன்னு சொல்லணும். அந்த கெத்தா கம்பீரமா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காரு நம்மளுடைய கமல் சார். அண்ட் இந்த பிக் பாஸ் வந்து எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆல்ரெடி இந்த ப்ரோமோ ஷூட்லாம் இப்போ ஆரம்பிச்சதுனால பிக் பாஸோட புது டைட்டில் லோகோவும் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமே இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து ப்ராசஸ்ல இருக்கு. அதாவது 4 சீசன்ல அதாவது கடந்த 4 சீசன்ல இருந்ததை விட இந்த தடவை வந்து ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ரொம்ப வித்தியாசமான தோற்றத்தோட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபட்டுகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன் இல்லையா, அதனால லாஸ்ட் டைம் மாதிரியும் இந்த தடவை விர்ச்சுவல் ஆடியன்ஸ் தான் அலோவ் பண்ண போறாங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 3 சீசன்லுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வரும்போது கமல் அவர்கள் வந்து பேசும்போது அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியில இருந்து வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த தடவையும் வந்து நமக்கு இப்போ பேண்டமிக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால லாஸ்ட் டைம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து விர்ச்சுவல் ஆடியன்ஸ் வச்சு தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ண போறாங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 செலிபிரிட்டிஸ்க்கு மேலே வந்து இவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து வேற லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றதுனால வழக்கமாக பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் அடுத்து இப்போ எங்கே வந்த கண்டஸ்டன்ட் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து கண்டஸ்டன்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க பிக் பாஸில். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து எத்தனை பேர் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷக்கிலா அவங்களுடைய டாக்டர் மிலா அவர்கள், குக்கித் கோமாளி ஃபேம் கன்னி அவர்கள், சுனிதா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடர் கண்மணி, இவங்க எல்லாருமே வந்து பிக் பாஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இவங்க கூடவே சேர்த்து 6 படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல சவுண்டு சரோஜா கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா அவங்களும் இருக்காங்க. அது கூடவே சாயா சிங் அவர்களுமே இந்த பிக் பாஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் பிரபல டிக்டாக் புகழ் ஜிபி மூத்தா அவர்களும் பிக் பாஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆதித்யா பாஸ்கர் அவர்கள்கிட்ட டாக்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் பிக் பாஸில் இருக்க போகிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் லிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் யார் யார் வந்து பிக் பாஸில் இருக்க போகிறாங்க அப்படின்றது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வந்து சிம்பு அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப கமல் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா 4 சீசனாக கமல் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனுமே வந்து கமல் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஒரு வேற லெவல் எலிவேஷனில் இருக்க போகுது இந்த ஷோ வந்து. அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுக்க போகிற டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கு எந்த லெவலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் நீங்கள் வந்து யார் கண்டஸ்டன்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்றதையும் நம்முடைய கம்பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அண்ட் நாங்கள் சொன்னதுலேருந்து யார் வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டாகேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.